ஹாய் விவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். உங்கள் அனைவரையும் ஆன்லைன் தமிழ்ரி யூடியூப் சேனல் அன்புடன் வரவேற்கிறது. இந்த வீடியோவில் இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, திருவண்ணாமலை மாவட்டம் போளூருக்கு பக்கத்தில் இருக்கிற பொத்திரு கிராமத்தோட வரலாற்று சிறப்பை பற்றி தான் இந்த வீடியோவில் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நம்ம ஆன்லைன் தமிழ்ரி யூடியூப் சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்லையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இனிமேல் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்துக்கிட்டே இருக்கும். சரி, வாங்க நாம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். பொத்தரை, இந்த ஊரோட உண்மையான பெயர் பொன்தரை. பொன்தரைங்கிற பெயர் எப்படி பொத்தரையாக மாறுச்சுங்கிற விளக்கத்தை பற்றி இப்போ நம்ம பார்க்கலாம். அந்த காலத்தில் விவசாயம் செய்ய நிலத்தில் உழும்பொழுது அவர்களுக்கு பொன்னால் ஆன பொருட்கள் கிடைப்பது வழக்கமாக இருந்திருக்கு. இதன் காரணமாக இந்த ஊருக்கு பொன்தரைன்னு பெயர் சூட்டியிருக்காங்க. அதன் பிறகு காலப்போக்கில் பேச்சு வாக்கில் அந்த பெயர் மருவி பொத்தரையாக மாறியிருக்கு. சரி, வாங்க இந்த ஊரோட முழு வரலாற்றை பற்றி இப்போ பார்க்கலாம். ஆயிரத்தி அறுநூற்றி 1890 முதல் 1801 ஆண்டுகளில் ஆற்காடு நவாப் மன்னர்களால் ஆட்சி செய்யப்பட்ட முக்கியமான பகுதிகளில் இந்த ஊரும் ஒன்றா இருந்திருக்கு. அந்த காலகட்டத்தில் அவர்களால் கட்டப்பட்ட ஒரு கோட்டை இந்த ஊரோட மேற்கு பகுதி மலையில் இன்னமும் இருக்குது. அந்த கோட்டையில் அவர்கள் பயன்படுத்திய கல் மண்டபம், ராஜாராணி அறை, சேமிப்பு கிடங்கு மற்றும் எதிரிகளை தாக்க பயன்படுத்திய ஒரு பெரிய பீரங்கி, குதிரை வழிப்பாதை, கால்வாய்கள், இப்படி நிறைய பார்க்கக்கூடிய விஷயங்கள் அங்கே இருக்கிறதா அங்கே சென்று வந்தவங்க கூறியிருந்தாங்க. சுருக்கமாக சொல்லணுன்னா, பொத்தரையோட வரலாற்று சிறப்பே இந்த மலையில் உள்ள ராஜாராணி கோட்டை தான். இப்படி ஒரு அழகும் அதிசயமும் வரலாற்று சுவடுகளும் பதிஞ்சு மறைஞ்சு கிடக்கிற இந்த ஊரோட பெருமை என்றும் மாறாது மறையாது. கேட்கும்போதே இப்படி ஒரு வரலாற்று சிறப்புகள் நிறைஞ்சு கிடக்கிற அந்த கோட்டையை பார்க்கணுங்கிற ஆசையும் ஆர்வமும் உங்கள் எல்லாருக்கும் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். அதனால் வெகு விரைவில் ஹிஸ்ட்ரி ஆஃப் பொத்தரை பார்ட் 2 வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களில் ஒருவன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ பற்றின உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.